அறிமுகம். முதலில் இந்த குடியிருப்போர் நலசங்கத்தின் தலைவர் அவர்கள் அன்பு இனிய மதியழகன் அவர்கள், நமது குடியிருப்போர் நலசங்கத்தின் தலைவர் அவர்கள், அடுத்தபடியாக குடியிருப்போர் நலசங்கத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஜே மாதவன் அவர்கள், அடுத்தபடியாக நமது பெரியமலைவாரை குடியிருப்போர் நலசங்கத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் அருண் அவர்கள், இச்சங்கத்தின் துணை செயலாளர் ரமேஷ்குமார் அவர்கள், அடுத்தபடியாக இச்சங்கத்தின் துணை செயலாளர் திருவாளர் விஜயன் அவர்கள், இச்சங்கத்தின் பொருளாளர் சந்திரசேகர் ஐயம், சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் முரளிராஜன் அவர்கள், திரு சரவணன் மனவை அவர்கள், திரு சூரிய பிரகாச சூரியன் ஜெய் சூர்யா ஜெயசர் அவர்கள், திரு சிவா அவர்கள், அதுக்கு சரியான ஒரு டீம் வந்தது. இப்போ நான் வந்து சேர்ந்துருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன், இப்போ வீக்கெண்ட்ஸில் மட்டும் நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட ரோல் நான் எய்ம் பண்ணி வச்சிருக்கிறது, அட்லீஸ்ட் 12th படிக்கிறவங்க இல்லை 10th படிக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன குரூப் எடுக்கணும், சரியா? அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எஸ் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் யார் போகிறா அப்படின்னா, ஒரு தட்டுக்கு மேலே இருக்கவங்க தான் போகிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க, ஆனால் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோடய முதல் நோக்கம். ஒன்று, ரெண்டாவது நம்மளோட பகுதியில் நூலகம்னு ஒன்று இல்லை, லைப்ரரி ஏதாவது இருக்காங்க? நம்ம வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கோமா? கிடையாது. நம்ம வீட்டில் முக்கியமாக சமையல் ரூம் இருக்கும், பூஜை ரூம் இருக்கும், ஒப்பந்தம் பேசுகிற இடம் இருக்கும், லேட்டின் டாய்லெட் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் லைப்ரரி, லைப்ரரி செட்டப் இல்லை, லைப்ரரி எடுக்கிறதுங்கன்னு ஒரு புக் எடுக்கிறதுங்க ஒரு ரேக்கு கூட இருக்காது, சரியா? பட் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒருத்தருமே முக்கியமான பதவியில் இருக்காங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க முன்னேற்றுறதுக்கான பயன்கள் பணிகளை இல்லாமல் நம்ம இருக்கிற ஏரியாவையும் முன்னேற்றணுங்கிற நினப்புக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்காக அவங்க சார்பாக ஒரு பெரிய கைத்த தனிக்கலாமா? இதில் நானும் பங்கேற்று இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ்றதுக்கு ரெண்டே ரெண்டு தான், ஒன்று உடல் சுத்தமா இருக்கணும், ரெண்டாவது மனசு சுத்தமா இருக்கணும். உடல் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். அந்த சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குப்பையை பக்கத்து தெரு தெருவில் போடுறது. இப்போ கவர்மெண்ட் திருச்சி கார்பரேஷன் வந்து மிக முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பாட்டு பாடிக்கிட்டே வந்து எல்லா குப்பையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, கடந்த 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மங்கும் குப்பை மங்காத குப்பைன்னு ரெண்டு பிரிச்சு வைங்க. நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டிக்னா என்ன, பிளாஸ்டிக் இல்லாதது என்னென்னு. தயவு செஞ்சு நம்ம இன்னைக்கு காலையில ஒரு வேலையா வந்திருந்தப்போ தம்பி மதி அவர்கள் போன்ல சொன்னாங்க, உங்களை பார்க்கணும்னே அப்படின்னாங்க. என்ன முதலே சொல்லுங்க, இங்கே பிளஸ்வாரம் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா, நான் உங்களை பார்க்கணும்னே ஒரு மீட்டிங்னே சாயந்தரம் வந்துருக்கேன், அதனால ஒரு இல்லை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயே வந்துட்டு நோட்டீஸ் வாங்கிட்டு போயிட்டேன். 6 மணிக்கு நாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, முதல் கூட்டம் தான், நம்ம ஊர் மக்களை நமக்கு தான் தெரியும், அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. இந்த மீட்டிங்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க, மிகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல்ல தம்பிங்கெல்லாம் பேசினாங்க, எல்லாம் பார்க்குறப்போ எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க. முதல் நம்மளை வந்து நம்ம தெருவை வந்து நம்ம முதல் நேசிக்கணும்.
இந்த இவ்வளவு கூட்டம் இங்க கூடியிருக்கதே நம்ம பெருமையா நினைக்கணும். முதல்ல இந்த யூனிட்டி தான் நம்ம வந்து அடுத்த போது நம்ம கொண்டே போகணும். இந்த யூனிட்டியை என்னைக்குமே கைவிட்டு இருக்காது. இந்த முன்னேறிட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறாரு, எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருப்பாரு, எவ்வளவு தடைகளை தாண்டிருப்பாரு, எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் வாட்ச் பண்ணிருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். நானும் வெளியே போறேன், நானும் பிசினஸ் பண்றேன், நானும் இருக்கேன். இங்க இருக்க எல்லாரும் தனிப்பட்ட பொருள எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பத்து பேரா சேர்ந்து டாலரேட் பண்ண போறப்ப ஜெயிக்கும், கண்டிப்பான முறையில ஜெயிக்கும். அதுக்கு நீங்க எல்லாம் ஒற்றுமையாகவும் எப்படி சொல்றது, பத்து பேர் நின்று ஒரு விஷயத்தை ஈஸியாக டாலரேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு ஆளால முடியாது, என்னால முடியாது, என் குடும்ப பிரச்சனையை மட்டும்தான் நடத்திக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். வருஷமா இந்த விளக்குவாரையில இருக்கிறோம். இதுவரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணுங்கிற எண்ணம் வரல. ஆனா இந்த தம்பிங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த விதத்துல நம்மளால உதவி பண்ண முடியுமோ அந்த விதத்துல உதவி பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் செஞ்சோம்னா நம்ம ஏரியாவை நல்லபடி நல்லா இது பண்ணலாம். இந்த பொதுவா இந்த பாறையை முதல் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும். அது மூலியமா தான் கொசுக்கள் அதிகமா வருது, சுகாதாரம் இல்லாம இருக்கு. அதுக்கு வந்து முதல்ல முடிவெடுத்து அதை மண்ணை கொட்டி கொட்டி எல்லாம் அங்கங்க இடம் பிடிச்சிக்கிறாங்க மூடி. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதை முதல் மாநகராட்சி மூலியமாவே அதை மூடி மக்களுக்கு தேவையான இடமா அதை மாத்திரணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஒரு லைப்ரரி வைக்க இடம் இல்லைன்னு சொல்றீங்க, அதை மாத்துங்க. வீட்டுல கிடக்குற குடிக்கிறது கிடையாது. இப்ப வந்து நம்ம ஏரியா நல்லா இருக்கு, இந்த கொஞ்சம் அந்த சாக்கடைகளை கொஞ்சம் சரி பண்ணணும். அங்க நிறைய கொசு, எங்க வீட்டு பக்கத்துல நிறைய கொசு வைக்குது. குப்பைங்களை வந்து ரொம்ப தூரம் போடாம முன்னாடியே போட்டு போயிடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போட சொல்லுங்க. சொன்னது போதாது. கேமரான்றது வந்து எல்லாத்துக்கும்ன்றது அபார்ட்மெண்ட் மட்டும் தான் கேமரான்றது தெரியும். அளவு பாருக்கு கேமரான்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து அவங்க கரண்ட் போய் கட்டுறதே பெரிய விஷயமா நினைக்கும்போது இப்ப கேமரா என்ன கேமரான்னு போயிருப்பாங்க. அதனால வந்து அண்ணன் வந்து எடுத்தோடனே கேமரா எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ஏரியா வந்து சுத்தம் பண்ணலாம். ஏன்னா ஒரு பக்கம் ரோடு போடுறோம், ஒரு பக்கம் ரோடே கிடையாது. அது யாரு பாரு கேட்கல. அது முதல் ஸ்டார்டிங் அண்ணன் நான் ஆரம்பிச்சாப்புல, உன்னை கிணறு நான் ஆரம்பிச்சாப்புல மதியண்ண, அது வந்து அப்படியே ஆள் இல்லை அப்போதைக்கு. ஆள் பக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் செஞ்சு ரெண்டாவது இடம் ஏரை கிளீன் பண்ணப்பல அந்த குப்பை தறின்றது அது அடையே வந்து இதை வச்சு அது தெருவது பண்ண முடியும். நீங்க எங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்களே சேர்ந்து அங்க இருக்க அஞ்சு பேர் சேர்ந்து இது பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ணதான் பண்ண முடியும். எல்லாருமே ஒர்க் பண்ணிடுறா. அடுத்து கேமரா வைக்கிறதுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்றோம். அதுக்கு வந்து சொந்த வீட்டுக்காரங்களுக்கு 300 ரூபாயும், வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு 100. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் நாடி வந்த கோலன் கொடுங்கூற்றன் குமரே சரீரு தாளும் சிலவும் தண்டையும் சர்மமும் தோளும் கரமும் மின்முனை தோன்றிடன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாள் என்ன செய்யும், ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாள் என்ன செய்யும் அப்படிங்கறது அர்த்தம். நாள் என்ன செய்யும், யாரு என்ன செய்ய போறா, ஒரு செயலை ஆரம்பிச்சோம் அப்படின்னா பசங்க யாருமே சேரல. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இளைஞர் சங்கன்றது வந்து 20 வயசுல இருந்து எல்லாருமே சேரலாம். ஆனா வந்து இங்க 40 வயசு தான், 50 வயசு கிடையாது, யாரு வேணா சேரலாம். எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு சின்ன என்ன சொல்றது, அவர் மைல் என்ன சொன்னாரு, அவரு ஜென்ரேஷன்ல அவரு ஏஜ்ல வந்து அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா கபடியில நல்லா வெளியில போய் காவேரி சொல்லணும்னு சொல்லி நல்லா டீம் பேர் எடுத்தோம். மிளகு பாரன் சொன்னாலே கபடி டீம் ஃபேமஸா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்து, ஆனால் அவங்க நான் வந்து என்ன ஒரு குறையா சொல்லல, தண்ணி அடிக்கிறவங்க யாருமே கிடையாது, எல்லாமே தண்ணி அடிக்கிறவங்க தான். ஆனால் வந்து தெருவுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு இல்லை பப்ளிக் இப்போ ஒரு லேடிஸ் போகிறாங்கன்னா அவங்க முன்னாடி சுயர் அடிச்சுட்டு தண்ணி அடிக்கிறவர்கள் யாருமே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நாங்களும் அப்படி தான்.
கபடி டீம்ல நாங்களும் அதே கபடியில தான் இருந்தோம். சோதி பில்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்து நாங்க பெரிய மிளகு போறனாலே கபடி டீம்ல தான் அடிப்படை. இன்னும் மத்த கட்ட நடவடிக்கையா சுற்றம் சுத்தம் இதை பத்தி எல்லாமே இருக்கு. அடுத்தபடியாக சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் மாதவன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். சங்க பொதுக்கூட்டத்திற்கு வருகைக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ஆண்டு சந்தா அப்படின்றது அதோட சேர்ந்தது, ஆண்டு சந்தா பிளஸ் கேமரா எல்லாத்தையும் சேர்ந்தது. இது இல்லாம தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் இப்பயே கொடுத்துருக்காங்க, கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அன்பளிப்போம் நீங்க வந்து கொடுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னொரு விஷயம், அந்த தங்கத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ரேஷன் கடை வந்துச்சு இல்லைங்களா, பழைய ரேஷன் கடை, அந்த பழைய ரேஷன் கடையில தான் பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தோட அலுவலகம். இன்னும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அது ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து எப்பவும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த சங்கத்துல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அவங்கள யாராவது நீங்க கேட்டுட்டு அவங்கள்ட்ட நீங்க கொடுத்தர்லாம். இல்ல உங்களுக்கு இன்வைட் பண்ண யாரும் தெரியும் இல்லையா, வேற யாரும் இல்ல, தெரிஞ்சவங்க தானே. ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்க போதும், அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் வாங்கி நீங்க கொடுத்துருவாங்க. இல்லை யாராவது கொடுத்தீங்களோ அவங்க ரெசிப்ட் நீங்க வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுத்தம் பொருள் அதாவது பாதுகாப்பு. இந்த கேமரா வந்து வைக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 என்ட்ரன்ஸ் நுழைவாயில், இந்த தெருவுக்கு நுழைவாயில் அப்படின்றது.